வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது குக்கரில் புளி சாதம் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் போட்டு காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இது வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். இப்போ அதை கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, காய்ந்த மிளகா போட்டுக்கலாம். பருப்பெல்லாம் செவந்துருச்சு. இப்போ இந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன், ரெடிமேடாக பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தனியா, வெந்தயம், காஞ்ச மிளகா, மிளகு, கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு இப்போ அந்த பொடி போட்டுறேன். இது வந்து தேவைப்பட்டது இப்போ போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயம் இது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வந்து புளி தொக்கு, இது ரெடிமேடா பண்ணி வச்சது. புளி தொக்கு, புளி தொக்கு, புளி தொக்கு வந்து இப்போதைக்கு போட்டுக்கலாம், பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப, ருசிக்கு ஏற்ப, எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு தெரியலனாலும் அதுக்கப்புறம் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் போடணும், நான் போட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கு. நான் இப்போவே அரிசியும் போட்டு போகிறேன். மூணு டம்ளர் அரிசி இருக்கு, 9 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதி வருது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் வந்து எல்லாம் பார்த்துட்டேன். கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, காரம், புளிப்பு, அந்த தூளெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியும் தேவைப்படலாம், நம்ம சாதம் முடிஞ்ச பிறகு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ காரம் பத்தாதவங்க கொஞ்சோண்டு வெறுமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. இதை தட்டு போட்டு மூடிட்டு நான் வெயிட் வச்சிடுறேன். வெயிட் வச்சுட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு 20-25 நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடும். புளி சாதம் ஆகிட்டுருக்கோம். கரெக்டாக வந்துடுச்சு சாதம். இது ஆற ஆற நல்லா பொலப்பலன்னு வந்துடும். இப்பயே நல்லா பொலப்பலன்னு இருக்கு பாருங்கள்.
அவ்வளவுதான் ரெடியா வச்சி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆற ஆற உங்களுக்கு பொலபொலன ஆயிடும் நல்லா இருக்கும் குக்கர்ல புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெயிட் போட்டோம்னா நம்ம வந்து உள்ள என்ன ஆயிருக்கு ஏதா இருக்கு தெரியாது பட் இப்படி பண்ணோம்னா நம்ம வந்து நடுவுல திறந்து பார்த்துக்கலாம் ஏதா பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதனால நான் இப்படி பண்ணேன் வந்து இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இத வந்து நீங்களும் செய்து பாருங்க நல்ல அசத்தலா வந்திருக்குது புளி சாதம் நீங்களும் உங்க வீட்ல செய்து பார்த்துட்டு அசத்துங்க இப்போ நான் பாத்திரத்துல வச்சிட்டு காமிக்கிறேன் புளி சாதம் சூப்பரா வந்திருக்கு நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப்